தமிழ் நெஞ்சங்களுக்கு அகல் செய்திகள் மூலம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டின் முக்கிய செய்திகளை செய்தி துளிகளாக நாம் பார்ப்போம். அரபு தேசத்தின் புண்ணிய நகரமான மெக்கா நகரில் அமைந்துள்ள காபாவில் நடைபெற்ற அரபனால் சொற்பொழிவை தமிழில் ஒளிபரப்பு செய்து புனிதமான தமிழை மீண்டும் புனிதப்படுத்தியது சவுதி அரேபியா. நிகரற்ற அன்புடையோருமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அனைத்தையும் நன்கறிந்து அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அவனுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அவன் அனைத்தையும் செவிமடுப்பவன், உற்று நோக்குபவன் ஆவான். அல்லாத அனைவராலும் மதிக்கப்படுகின்ற, எல்லா மக்களிடமும் காணப்படுகின்ற விளிமியமாகும், அதாவது வார்த்தையிலும் செயலிலும் உள்ள நேரிய நடத்தியாகும் அல்லாஹ் கூறுகின்றான். மக்களுக்கு அழகிய வார்த்தைகளை கூறுங்கள். உலகமெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் சவுதி அரேபிய உறவுகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹராமை நாடி வந்துள்ள ஹாஜிகளே, நிச்சயமாக பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் இடங்களில் இப்போது நீங்கள் இருக்கும் இந்த இடமும் ஒன்றாகும். சவுதி அரேபியாவிலிருந்து கச் புனித பயணத்தை மேற்கொண்டு குவைத் நாட்டிற்கு திரும்பும் யாத்திரைகள் மருத்துவ பரிசோதனை, அதாவது ஆங்கிலத்தில் PCR டெஸ்ட் எடுத்துக்கொள்ள குவைத் ஷேக் ஷாபர் அல் அகமது பாலத்தில் உள்ள மருத்துவ பரிசோதனை மையம் மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை தயாராக இருக்கிறது. யாத்திரைகள் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. சவுதி அரேபிய நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் நமது அழகு தமிழை ஆசையுடன் சரளமாக பேசும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. அந்த அரேபிய இளைஞரின், மன்னிக்கவும், அவரை இளைஞர் என்று சொல்வதை விட குழந்தை என்று சொல்வதே சிறப்பாக இருக்கும். அந்த குழந்தையின் பேச்சை நாமும் கேட்போம். அப்படியா? ஆமாம், மாஷல்லாஹ். சொல்லுங்க. அங்கே படிக்கிறேன், இங்கிலீஷ் படிக்கிறேன், ஆனால் எனக்கு தமிழ் நல்லா தெரியும். ரொம்ப பிடிக்கும். வெரி குட். ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் படித்தேன். எங்க என்ன படிச்சீங்க நீங்க? இப்போ நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிக்கிறேன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் லாங்குவேஜ் படிக்கிறேன். இங்கே இப்போ இந்தியாவில் வந்திருக்கீங்களா? இல்லை, இன்ஷால்லா போகணும். இன்ஷால்லா. எப்போ போவீங்க? கிராஜுவேஷனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இன்ஷால்லா நான் போகணும். தமிழ் தெரியும், படிக்கும் தெரியும், எழுதவும் தெரியும். தமிழ் வந்து நம்பர் ஒன் லாங்குவேஜ் தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். ஒரு ஓல்ட் லாங்குவேஜ். எப்படி சொல்றது தமிழ் மொழியில எனக்கு? But it's really an old language. I have seen that manuscript was written in the temples. கோவில்ல. தெரியுமா? ஆமா. That's why. மலையாளம் அறியோ? மலையாளம் கொஞ்சம் தெரியும். மாஷல்லா. எங்க படிச்ச மலையாளம்? மலையாளம் அவருடைய டிஸ்ட்ரிக்ட் நியர். மாஷல்லா. ஓகே, மிக்க நன்றி. நன்றி. சரி, நல்லா பேசுறீங்களா தமிழ்? சுக்ரன். மிக்க நன்றி. கேட்க மாட்டாங்க. சின்ன தம்பி சொல்வதில் அமுன்மை, அண்ட் ஐ அம் வாட்சிங் சொல்லுங்க சொல்லுங்க. You know, that's why I speak Tamil. You learn too much, huh? Yes, and I listen to the song, you know. Where is your native place? Huh? Where is your native place? Place, are there Riyadh? Yes, Riyadh. Where? You know Shifa? Shifa, I was. Yes, Shifa. Allah? I'm living there, yes. Oh, very nice. I meet you very nice. Maki Urvasha. Urvasha. Urvasha, Maki. Adhikapro, Ella Madhiji. Halas. நன்றி. ஓகே, மன்னிச்சு. தமிழ் கொஞ்சம் தெரியும், சில சமயம் ஒரு மிஸ்டேக் வரும். சோ மன்னிச்சு. ஒரு நாள் நம்ம வீட்டு ஊருக்கு வாங்க. இன்ஷா அல்லாஹ். எப்போ வரீங்க? ஒம்பது இன்ஷா ஃபோன் பண்ணி கூப்பிடும். கண்டிப்பா. இன்ஷா அல்லாஹ். ஷூர். இன்ஷா அல்லாஹ். ஷூர். ஓகே. அப்ப ரொம்ப பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உடம்ப உடம்ப பார்த்து. தேங்க்யூ வெரி மச். ஓகே. பார்க்கலாம்.
என் பேர் ஜெயக்குமார். மிக்க மகிழ்ச்சி அரேபிய தேசத்து சகோதரரே. மீண்டும் நல்லதொரு செய்திகளுடன் செய்தி சேகரிப்பாளர்கள் காரைக்குடி உரங்காப்புலி நாராயணன், முத்துப்பேட்டை மா சபரிவாசன், மாலங்குடி மங்களேஸ்வரி சண்முகம், நமது ஆலோசகர் உரத்தூர் இருள தவமுருகன், நான் உங்கள் உரத்தூர் மு நாகேந்திரன். நமது அகல் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை மெதுவாக அழுத்தி நமக்கு பேராதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.